கள்ளக்குறிச்சியில் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களின் 3வது ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 3வது ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கல்லிடைக்குறிச்சி பேரூராட்சி அலுவலகம் முன்பு திமுக நகரக்கழக செயலாளர் இசக்கி பாண்டியன் தலைமையில் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி 3வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் மாவட்ட பிரதிநிதி அனீஃபா, நகர துணை செயலாளர் ராமகிருஷ்ணன், பொருளாளர் சண்முகையா மற்றும் சாகுல் ஹமீது, இசக்கி முத்து மற்றும் வார்டு செயலாளர்கள், கிளை கழக செயலாளர்கள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினர். பின்னர் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. சட்டமன்ற தொகுதி கல்லிடைக்குறிச்சி பேரூர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் முன்னாள் தலைவரும் தமிழகத்தின் முன்னாள் முதல்வரும் டாக்டர் கலைஞர் அவருடைய 3வது ஆண்டு நினைவு நாள் கல்லிடைக்குறிச்சி நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மற்றும் பொதுமக்கள் வியாபாரிகள் அனைவரும் இணைந்து தலைவருடைய படத்திற்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தி தலைவருக்கு அனுசரிக்கப்பட்டது. தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழகத்தில் தொடர்ந்து 50 ஆண்டு காலம் அரசியல் பணிகளையும் 14 வயதிலிருந்து பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு அவர் தமிழகத்தில் பல்வேறு பணிகளை செய்து இன்றும் தமிழகத்தில் மக்களுடைய மனதில் நீங்காத இடத்தை பெற்று இன்று மறைவுக்கு பிறகும் 3வது ஆண்டை மக்கள் இன்றைய தினத்தை தலைவர் கலைஞர் அவர்களை நினைத்து போற்றக்கூடிய நாளாக, இன்று அவருடைய செய்த எண்ணங்களையும் திட்டங்களையும் செயல்களையும் போற்றக்கூடிய நாளாகவும் நினைத்து பார்க்கக்கூடிய நாளாகவும் இன்று 3வது நாள் கல்லிடைக்குறிச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பொதுமக்களின் சார்பிலும் இந்த 3வது ஆண்டு நினைவு நாள் அஞ்சலி அனுசரிக்கப்படுகிறது. இதில் கலந்து கொண்ட அனைத்து பொதுமக்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன்.